அயப்பாக்கம் பூங்கா. வணக்கம், நான் உங்கள் சென்னை இந்தியன் ரவி. எல்லாம் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் பக்கத்தில் இருக்க அயப்பாக்கமில் இந்த பிரம்மாண்டமான பூங்கா திறந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இருந்த அறிஞர் அண்ணா பூங்காவை ரெனோவேட் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீசண்டாக அமைச்சர்கள் ஓப்பன் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திறப்பு விழா கல்வெட்டு வச்சுருக்காங்க, நேம் போர்டு வச்சுருக்காங்க. வரவேற்புரை ஊராட்சி மன்ற தலைவர் திரு துரை வீரமணி, தலைமை திரு காரம்பாக்கம் கணபதி, மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ இந்த தொகுதி, அயப்பாக்கம் தொகுதி எம்பி ஸ்ரீபெரும்புதூர் எம்பி திரு டி ஆர் பாலு அவர்கள் வந்திருக்காங்க, கலெக்டர் வந்திருக்காங்க, அமைச்சர்கள் திரு ம சுப்பிரமணியன், திரு ஐ பெரியசாமி, திரு ஆவடி நாசர் வந்திருக்காங்க. செப்டம்பர் 28 மிலாடி நபி லீவ் வந்தது, அந்த நாளைக்கு நான் ஒரு 5 மணிக்காக போயிருந்தேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஸோ என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ லவ் அயப்பாக்கம்ன்ற போர்டு வச்சுருக்காங்க. ஆசமாக இருக்குங்க, வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வர மக்கள்லாம் இந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நானும் எடுத்துக்கிட்டேன். நான், என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, தங்கச்சி பையன் சிவா போயிருந்தோம். சில்ட்ரன் ப்ளே ஏரியா நிறையா இருக்குது, நிறையா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க, நிறையா குழந்தைங்க இங்கே விளையாடுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களை இங்கே விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு வராங்க, ஏன்னா ப்ளே கிரவுண்ட் மாதிரியும் இருக்குது இது. பார்க் என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா சில கடைகள் இருக்குது, ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. மகளிர் குழுவுக்கு ஒரு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய போர்டு போட்டிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தின்பண்டங்கள் உள்ள அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க, இருந்தாலும் சில பேர் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழா லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு யூஸ் பண்ணுமோ உள்ளே போய் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க அந்த சிலை பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா தியான மண்டபம் வச்சுருக்காங்க. இந்த இடம் தியானம் பண்ணுற இடம், பார்க்கில் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எல்லோரும் வந்து நிறைய பேர் இங்கே ரெகுலராக தியானம் பண்ணுறவங்க இருக்காங்க, யோகா பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், யாருக்காவது யோகா பண்ணணும்னா இந்த இடத்துல காலையில் வரலாம், ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ரெனோவேஷன் பண்ணிட்டோன்னே நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் கூட்டங்கள் நிறையா வருது, மாணவர்கள் நிறையா பேர் வராங்க, இளைஞர்கள் நிறையா பேர் வராங்க. பார்க் பார்த்திங்கன்னா மழை வந்ததுனால 2 நாளாக கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் அதை ஊழியர்கள் சரி செய்கிறாங்க. இன்னும் ஏதாவது ரெனோவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள், பிரம்மாண்டமாக அழகுபடுத்திகிட்டே இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஏரியா இருக்குது பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பார்க் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம். வாட்டர் டேங்க்லேருந்து வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும், பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே யாரை கேட்டாலும் இந்த பார்க் சொல்லுவாங்க. ஆவடி, அம்பத்தூர், திருமலை வாயிலில் இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப பக்கத்தில், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். காலையில் வந்தீங்கன்னா கலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்ற பேரில் நிறையா மாணவர்கள் வந்து இந்த இடத்துல அத்லெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரன்னிங் ஓடுவாங்க, பேட்மிண்டன் கோர்ட் ரெடி பண்ணுறாங்க, வாலிபால் விளையாடுறதுக்கு இடம் இருக்குது, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் செப்பரேட்டாக ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, மார்னிங் வாக்கிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம், ஓப்பன் ஆடிட்டோரியம் வச்சுருக்காங்க பாருங்கள் கலை நிகழ்ச்சி ஏதாவது நடத்துகிறதுக்கு. மோஸ்ட்லி நிறையா வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே போனீங்கன்னா சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. அழகான சிலைகள் பார்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருமையான சிலைகள் வச்சுருக்காங்க, சிலைகளை தொடாதீர்கள்னு போர்டும் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பரமபதம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, செஸ் போர்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லலாம், பார்க் ப்ளஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சிலைகள்லாம் உங்களுக்கு எடுத்த சில ஷாட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். புத்தர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த பார்க்கை ஒரு ரவுண்டு பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 10-15 சிலைகள் வச்சுருக்காங்க, எல்லா சிலையுமே ரொம்ப அழகாக இருக்கு.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.